அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரீதியாக ராகு பகவான் மூன்றாம் பாவத்தில் அமரும் பொழுது எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பான்றத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ராகுவை பொறுத்த வரைக்கும் 18 ஆண்டு கால மகாதிசையை நடத்தக்கூடிய ஒரு பிளானட், பிளானட்ன்றதை விட ஒரு சாயா கிரகம். இந்த ராகுவானவர் எந்த நிலைமையில் இருந்தால் நல்லவர்களை செய்வார், அது மூன்றாம் இடத்துல, எஸ்பெஷலி மூன்றாம் இடம்ன்றது வீர தீரங்களை பறைசாற்றக்கூடிய தைரிய பாகமாக சொல்லப்பட்டுள்ளது. இங்கு ராகம் வருகிறாரு, எப்படி ஜாதகர்களுக்கு பலனை கொடுப்பார். அதேபோல் உபஜய ஸ்தானத்தில் மிக முக்கியமான ஒரு பாவம் தான் மூன்றாம் இடம். ஒரு மனிதன் தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய பாவம், ஜோதிடமும் சரி மனிதனுடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமான விஷயங்களுமே நிரூபிக்கிறது ஒன்று தான், தொடர் முயற்சிகள் எப்பொழுதுமே வெற்றி பெறுவது. அப்படிப்பட்ட இந்த மூன்றாம் இடம் வலுப்பெற்றிருந்தால் ஜாதகர் கண்டிப்பாக தொடர்ந்து முயற்சிப்பார். பல மன்னர்களுடைய கதைகளில் கூட நம்ம கேட்டிருப்போம், பலமுறை படையெடுத்து கடைசியில் வெற்றி பெற்றார்னு. ஒரு தோல்வியில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி அப்படியே நின்றுடாமல் மேலும் அந்த தோல்வியிலிருந்து அனுபவங்களை சேகரித்து மறுபடி ஒரு விஷயத்தை கண்டினியூவாக செய்கிறது தான் இந்த மூன்றாம் இடம். அதேபோல் சகோதரர்களை பற்றி சொல்லக்கூடிய பாவம், ஜாதகருக்கு எப்படிப்பட்ட உறுதியான மனநிலைமை கொண்டவராக இருப்பார், பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பார், வீரம், அடுத்தவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை நேர்மையாக தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய குணாதிசயங்களும் இந்த மூன்றாம் இடம் தான். அதோடு மட்டும் இல்லாமல் பராக்கிரமம்னு சொல்லக்கூடிய ஜாதகர் எந்த நிலையிலும் பயப்படாமல் துணிச்சலோடு செயல்படக்கூடிய அந்த பிரிஸ்காக இருக்கக்கூடிய பாவமும் இந்த மூன்றாம் இடம் தான். இப்படிப்பட்ட மூன்றாம் இடத்திலே ராகு பகவான் அமர்கிறார். ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்தாலும் மட்டும் இல்லை, அவர் திசை நடத்துகிறாருன்னா 18 ஆண்டு கால மகாதிசையாக இருக்கும். சுக்கரன் சனி பகவானுக்கு அடுத்தபடியாக அதிக நீண்ட திசையாக இந்த ராகு திசை கருதப்படுகிறது. 18 வருடம். இப்போ மூன்றாம் இடத்துல இன்னும் ஒரு சூட்சமமாக சொல்லணும்னா உபஜய ஸ்தானங்களில் ஒன்று தான் இந்த மூன்றாம் இடம். மூன்றாம் இடத்துல எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் லக்னத்திற்கு யோகாதிபதியாக மாறுவார்கள் அப்படின்றது தான் விதி. மூன்றாம் இடத்து கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் லக்னத்திற்கு அவயோகராக இருந்தாலுமே மூன்றாம் இடத்துல நல்ல பலனை செய்வார். அதற்கு தான் அது உபஜய ஸ்தானம்ன்ற ஒரு ஆதிபத்தியத்தை பெறுகிறது. அந்த வகையிலே ராகு பகவான் மூன்றாம் இடம். மூன்றாம் இடம்ன்றது நம்ம சொன்னது போல் வீர தீர தைரியங்களை பற்றி சொல்லக்கூடியது. அங்கு ராகு அமரும் பொழுது ராகு பகவானுடைய இயல்பான குணம் எதையுமே வந்து அக்ரஸிவாக வேணும் என்று தேடக்கூடிய ஒரு பிளானட் ராகு. ராகுவை பற்றி சொல்லணும்னா சாயா கிரகங்கள் வரிசையில் மற்ற அனைத்து கிரகங்களை விட எதிலுமே தீராத ஒரு ஆசை கொண்ட ஒரு கிரகமாக சொல்லப்பட்டுள்ளது. காரணம், ராகுவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாவத்தில் அமரும் பொழுது அந்த பாவத்தில் ஜாதக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டார், இன்னும் வேண்டும் இருப்பார். அப்போ மூன்றாம் இடம்ன்றது வீர தீரங்களை பறைசாற்றக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால ஜாதகர் மிகவும் தைரியமான நபராக இருப்பார், துணிச்சல் மிக்கவராக இருப்பார், எதையுமே துணிஞ்சி சாகசங்களை அதிகம் செய்யக்கூடியவராக இருப்பார். இந்த வித்தைகள்லாம் சொல்கிறோம்ல, எதுவுமே பயப்படாமல் செய்யக்கூடிய அனைத்து துணிச்சல் மிக்க காரியங்களையும் இந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறவர் கண்டிப்பாக 100% செய்வார். அதே போல் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது இன்னொரு மாற்றுக்கருத்தாக ஒரு 70% ஜாதகர்கிட்ட நம்ம பார்க்கலாம். நேரெதிராக சமசத்தமமாக பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பார். தந்தையை பற்றியும் தந்தை வழி உறவுகளை பற்றியும் சொல்லக்கூடிய பாவம் இந்த 9ஆம் இடம். அங்கு கேது அமர்ந்திருக்கிறதுனால தந்தையற்ற சூழ்நிலையோ அல்லது தந்தையின் மூலியமாக ஆதாயம் இல்லாத சூழ்நிலையோ ஜாதகரே தனிப்பட்ட முறையில் வந்து எல்லாத்தையுமே செஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும். ஸோ இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்துடுறார். அந்த 18 ஆண்டுகள் மகாதிசை நடக்கப் போகின்றதுன்னா ஜாதகர் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஏனென்றால் ராகு என்பவர் ஒரு பாவத்தில் அமரும் பொழுது அந்த பாவத்தை பெரிது படித்து கொண்டே இருப்பார். அப்போ ஜாதகர் சமூகத்தில் தைரியமான நபராக ஒரு நல்ல மத்திம வயதில் வரும்பொழுது தைரியமாக ஒரு நான் தான் வாழக்கூடிய ஒரு கூட்டங்களுக்கு ஒரு மிகவும் பரிச்சயமான ஒரு ஃபெமிலியரான ஒரு நபராக இருப்பார். அரசியலெல்லாம் நல்ல ஒரு சக்ஸஸாக இருக்கிறவங்களெல்லாம் அந்த மூன்றாம் இடத்து ராகு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதேபோல் வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சி பாதைக்கும் இந்த மூன்றாம் இடத்து ராகு கொடுக்கும். அதேபோல் தடைப்பட்ட பாக்கியங்களை தானாகவே ஜாதகர் செய்து கொள்வார். என்னென்ன பாக்கியங்கள்லாம் தடைப்பட்டிருந்துச்சோ அந்த 18 ஆண்டுகால ராகு திசையில் இந்த ராகு பகவானாகவே இந்த அமைவுகளில் தன்னிச்சையாக தனக்கு தேவையான நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்வார். இதில் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான பலன் என்னென்னா, இந்த ராகுவை ஏதேனும் ஒரு சுவர்கள் பார்க்கும்பொழுது, நம்ம பொதுவான விதி தான், எப்போயுமே ஒரு விதி இருக்குல்ல,
மேஷ வீடு ரிஷப கடக கன்னி மகர வீடுகள்ல இது மூன்றாம் இடமா வருது. இப்ப மேஷ வீடு எல்லாம் மூன்றாம் இடமா வரணும்னா நீங்க வந்து கும்ப லக்னத்துல ஜனனித்திருக்கணும். ரிஷப வீடு வரணும்னா நீங்க மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கணும். கடகா வீடு வரணும்னா நீங்க துலாத்திலே ஜனனித்திருக்கும் பொழுது துலாம் லக்னத்துல கண்டிப்பாக வரப்போகிறது. கன்னியாமலைக்கு கடக லக்னத்துல பிறந்திருக்கணும். இந்த விதிக்குட்பட்டு மூன்றாம் இடம் இந்த மேல் சொன்ன இந்த மேஷ ரிஷப கடக கன்னி மகர வீடுகளாக இருந்து உங்களுக்கு அது மூன்றாம் இடமாக அமர்ந்து அங்க ராகு அமர்ந்திருக்கிறார்னா கண்டிப்பாக இந்த ராகு உங்களை சமூகத்துல ஒரு பெரிய நபராக மாற்றப்போகிறார். இந்த 18 காலத்துல இதுல மாற்றமே இல்லை. அதே போல் அந்த ராகுவை ஏதேனும் சுபர்கள் சுபர்கள்னா எப்பயுமே சொல்றது தான் குரு பகவான் சுக்கரன் இருவருமே சுபர்கள் தான். முழு சுபர்களாக சொல்லக்கூடிய இரண்டு கிரகம் குரு பகவான் உங்களுக்கு அவயவராகவே இருக்கட்டும். நீங்க சுக்கரனுடைய லக்னம் சொல்லணும், துலாம் லக்னமா இருக்கிறீங்க இல்ல ரிஷப லக்னமா இருக்கீங்க. ரிஷப லக்னம் துலாம் லக்னத்துல பிறக்கும் பொழுது குரு பகவான் அவயவராக தான் வருவார். இருந்தாலுமே சுபர்கள் பார்க்கக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக நன்மையை மட்டுமே செய்யும் ஜாதகர்களுக்கு. அவயவங்களே செய்யாது, நல்ல பலனை மட்டும்தான் செய்யும். அந்த வகையில் உங்களுடைய ராகு உபஜய ஸ்தானத்தில் அமர்றதே ஒரு ப்ளஸ். நம்ம இந்த சொல்கிறது வந்து இதில் ஏதேனும் ஒரு விதிகள் உங்களுக்கு பொருந்திருந்தால் கூட இந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது நல்ல பலனை செய்து விடுவார். மேஷ ரிஷப கடக கன்னி மகர வீடுகளாக வந்து அப்படி இல்லாத பட்சத்தில் சுபர்களால் பார்க்கப்பட்ட நிலையில் குரு சுக்கரன்களால் பார்க்கப்பட்ட நிலையில் அல்ல லக்ன சுபர்கள்னு சொல்கிறதை விட இந்த குரு சுக்கரன் எஸ்பெஷல் இந்த ரெண்டு கிரகங்கள் பார்ப்பது நல்ல விஷயம். சுக்கரன் நேரடியாக சமசப்தமாக பார்ப்பார், குரு பகவானும் சமசப்தமாக ஏழாம் பார்வையாக பார்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தபடியாக குரு பகவானுடைய சிறப்பு பார்வைகளான 5-9 பார்வைகள் மூலியமாகவும் பார்க்கும் பொழுது இந்த ராகு பகவான் 18 யோகத்தை செய்வார். இந்த மூன்றாம் இடத்து ராகு இந்த வீர தீரங்களை பறைச்சாற்ற செய்து சமூகத்தில் ஜாதகருக்கு ஒரு தனிப்பட்ட இடத்தையும் தனிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தையும் ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த 18 காலத்தில். ஸோ ஜோதிட ரீதியான சந்தேகம் ராகுவை பற்றியோ இல்லை மூன்றாம் இடத்து அமைப்பை பற்றியோ இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கன்சல்டேஷன் 102 டேஸில் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன், நன்றி.